அனைத்திந்திய அண்ணா திராவிடத்தோட தலைவியா இருந்து மிகப்பெரிய தூணா இருந்த ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வர்றதுக்கு பல போர்கள் பல சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ், செங்கோட்டையன் இந்த மாதிரி பல தலைவர்கள் அந்த இடத்துக்காக தன்னோட முழு பலத்தையும் தன்னோட ஆள் பலத்தையும் பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்க, ஏன் பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு படைபலத்தை காமிச்சுக்கிட்டு தமிழக மக்கள் முன்னாடி நான் தான் பெரிய ஆளு, திருமணம் அந்த இடத்துக்கு நான் தான் வருவேன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஃபைனலா நிறைய சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடத்த பிடிச்சது எடப்பாடி பழனிசாமி. சரி, அவரு ஸ்ட்ராங்கா இருந்துட்டாரா, அந்த இடத்த திரும்ப அழிக்கிறது இன்னும் பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல மிகப்பெரிய போராட்டமா இருக்கிறது யாருக்குன்னா ஓபிஎஸ். திரும்ப இபிஎஸ் பக்கம் உள்ள நிறைய தலைவர்கள் நான் இவரை விட்டு விலகுறேன், ஏன்னா நடந்து முடிந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல இவர்னால நிறைய இடத்துல ஜெயிக்க முடியாது, இவர் அவ்வளவுதான் முடிஞ்சு இவரோட நிலைமை, எடப்பாடிய வந்து ஒரு டம்மி பீஸா நினைச்சு அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வர்றதா நியூஸ் வெளியே வந்திருக்கு. செங்கோட்டையன்ல இருந்து, செல்லூர் ராஜ்ல இருந்து இந்த மாதிரி பல தலைவர்கள் பிரிஞ்சு வர்றதா நியூஸ் வெளியே வந்திருக்கு. இதனால ஓபிஎஸ்க்கு ஆதரவா அவ்வளவுதான், இனிமே இபிஎஸ் ஓட நிலைமை முடிஞ்சு போச்சு, ஓபிஎஸ் பின்னாடி பல கூட்டம் சேருது, இனிமே ஓபிஎஸ் தான் தலைவர் ஆகுறாரு, ஆர்நாட்டில் அவரோட ஜெயிக்கும் வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் பேசிட்டு இருக்கிற நிலைமையில அதிமுக இருக்கிற செங்கோட்டையன், செல்லூர் ராஜ், ஆர் பி உதயகுமார் இவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல வந்து என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, செல்லூர் ராஜ் என்ன சொல்லியிருக்கானா, அதிமுக வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மரத்துல உள்ள இலைகள் வந்து தழுத்து கீழே விழுகும், அதாவது சாரி காஞ்சி கீழே விழுகும் ஆனா திரும்ப தழுத்துரும். அதே மாதிரிதான் நிறைய தொண்டர்கள் கருகி கருகி விழுவாங்க, ஆனா அதுக்கு மேல நிறைய தொண்டர்கள் வந்து தழுத்துருவாங்க. சோ அதிமுகவை வந்து அழிக்கவே முடியாது. செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக பல வருஷமா நாங்க எல்லாரும் சேர்ந்து பில்ட் பண்ண அம்மாவோட ஒரு கனவு, அதாவது அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி பார்ட்டியை வந்து யாருமே அழிக்க முடியாது, அழியிற மாதிரி தெரியும் ஆனா திரும்ப மேல வந்துடும். சோ நான் வந்து பிரிஞ்சுலாம் போக மாட்டேன், இந்த மாதிரி வதந்தி எல்லாம் யாரும் பதப்பாதீங்க அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா மக்கள் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோட நிலம் அவ்வளவுதான், தோத்துருவாரு அப்படின்னு நினைச்சு செங்கோட்டையன் அடுத்த தலைவர் ஆவாரு, செங்கோட்டையனுக்கும் வாய்ப்பு இல்லாம ஓபிஎஸ் வருவாரு அப்படின்ற மாதிரி மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில எலெக்ஷன் நெருங்க நெருங்க எனக்கு என்ன தோணுதுன்னா, இருக்கிற எல்லா தலைவர்களுமே ஒண்ணு சேர்ந்து திரும்ப அதிமுகவை பில்ட் பண்ண போறாங்க, ஏன்னா அவங்களுக்கே ஃபீல் ஆகுது வேணா இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் வந்து உடஞ்சு உடஞ்சு போறனால நம்மளோட கட்சி வந்து சதறது சுக்கு நூறு ஆகுது. ஏன்னா அம்மா இருந்தப்ப டிடிவி தினகரனுக்கு ஒரு குரூப் இருந்துச்சு, அந்த குரூப்பு அம்மாவுக்கு தான் சப்போர்ட்டு, சசிகலாவுக்குன்னு ஒரு குரூப் இருந்துச்சு அவங்க வந்து சப்போர்ட்டு, எடப்பாடிக்கும் ஒரு குரூப்பு, பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு குரூப்பு, செங்கோட்டையனுக்கும் ஒரு குரூப்பு, இந்த மாதிரி பல எல்லாத்தையுமே ஒன்றிணைந்து ஒற்றை ஆளுமையா செஞ்சுட்டு பயங்கரமா தமிழகத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் கட்சியில இவ்வளவு குளறுபடி. சரி, இந்த குளறுபடிக்கெல்லாம் எப்ப நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்கா கிளீன் அண்ட் கிளியரா அதிமுக இனிமே தேருமா தேராதா, திரும்ப ஒன்று சேர்ந்து அதிமுகவை தூக்கி நிப்பாட்டுவாங்களா, இல்ல தனித்தனியா பிரிஞ்சு சுக்கு நூறாக உடைய போகுதா, ஓபிஎஸ் இபிஎஸ் ஓட சண்டை என்ன ஆக போகுது, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் தெரிகிற ஒரே நாள் பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ரிசல்ட் தெரிகிற அந்த நாள். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, திரும்ப அதிமுக தேருமா தேராதா, திரும்ப தமிழகத்துல அவங்க பார்ட்டி நீடிக்குமா நீடிக்காதா, மக்கள் மத்தியில அவங்க வந்து மனசுல இடம் பிடிப்பாங்களா மாட்டாங்களா, கோவிட் டைம்ல அதிகமா உதவி செஞ்ச எடப்பாடி திரும்ப ஆட்சிக்கு பிடிச்சி நிறைய இடங்களை பிடிச்சி ஆட்சி எப்படி பரப்பிடிக்க மாட்டாரா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிக்கோங்க. பை.